ஓம் கிரியா பாபாஜி நமவோ, ஓம் கிரியா பாபாஜி நமவோ. தாமரை பாதங்கள் போற்றி யோகத்தின் குருவே போற்றி தீபத்தின் சுடரே போற்றி அனைத்தும் உமக்கே சமர்ப்பணம். இப்போ நம்ம இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சித்தர்களின் பாதங்களையும் வணங்கி உலக குருவான போகமா மகரிஷியின் திருப்பாதங்களையும் அகத்தியமா மகரிஷியின் திருப்பாதங்களையும் வணங்கி அனைத்து சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள், ரிஷிகள், யோகிகள், மகான்கள், சாதுக்கள் அனைவரின் பாதங்களையும் வணங்கி இந்த முப்புவை நம்ம இப்போ செய்யலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்கார சுண்ணம். வெண்காரம், படிகாரம், இந்துப்பு இந்த மாதிரி பொருள்களெல்லாம் இயற்கை விளைவு இல்லை. இது பூராவுமே வைப்பு சரக்கு தான். அந்த வைப்பு சரக்கில் வந்த வெண்காரம்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் உலோகங்கள் உருக்கிறதுக்கு பயன்படும். ஆனால் அதுவே முறையாக மருந்தாக பயன்படுத்தும் போது மனிதனின் உடம்பில் உள்ள கொழுப்புகள் அதை உரிக்கிறோம். அது மாதிரி சதைகள், தேவையற்ற வளர்ச்சி உள்ள சதைகளை கரைக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து வெண்காரம். அதை முறைப்படி சுத்தம் பண்ணி பயன்படுத்தணும். இது ரொம்ப சுத்தமாகவே கிடைக்குது. அதாவது நீங்கள் கடைகளில் அந்த படிகார கல் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன கிறிஸ்டலாக வரும் வெண்காரம். அதை வாங்கி நம்ம உடைத்து சுத்தப்படுத்துறது ஒரு முறை இருக்குது. ஆனால் 99% 99% சுத்தமானதாக போரெக்ஸுன்ற பேரில், இது பாருங்கள், போரெக்ஸ்னால் வெண்காரம். இந்த போரெக்ஸுன்ற பேரில் நைஸ் கம்பெனியில் நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், 99% இது வந்து பியூரிஃபைடு. இந்த வெண்காரம் வந்து 99% பியூரிஃபைடாக இருக்குது. இந்த போட்டிருக்காங்க, ரொம்ப நான் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வெண்காரம். இதை இப்போ நம்ம சுண்ணமாக மாற்றணும். அதுக்கு இப்போ நம்ம செய்ய போகிறோம். முதல்ல வெண்காரத்தை நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம வெண்காரம் 10 பழம் எடுத்துருக்குறோம். ஒரு பழம் அப்படின்றது 35 கிராம், உங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் 10 பழம் வெண்காரம் எடுத்துருக்குறோம். இந்த வெண்காரத்தை சுத்தம் செய்வதற்கு 2 பொருள் தான் தேவை சுண்ணமாக்கிறதுக்கு. சுத்தம் செய்கிறதும் அப்படியே ஆயிக்கிறோம், சுத்தம் ஆயிக்கிறோம், சுண்ணாம்பாவும் ஆயிக்கிறோம். இதுக்கு 2 பொருள்கள் தேவை. ஒன்று வந்து வெண்காரம். இது பொடியாகவே இருக்குது, போரெக்ஸ் பொடியாகவே நைஸாக இருக்கும். அந்த கம்பெனிக்கு பேர் நைஸ். இதில் எல்லா பொருள்களுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து பொடியாகவே இருக்குது, கையிலெல்லாம் ஒட்டாது. அது மாதிரி வெடியுப்பு ஜெயநீர் இந்த இருக்குது. வெடியுப்பு ஜெயநீர் 300 ml எடுத்திருக்கிறேன். இதுக்கு 300 ml, 350 கிராம் வெண்காரத்துக்கு 350 ml எடுக்கணும். தேவைப்பட்டால் அப்புறம் 50 ml ஊற்றிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி 300 ml எடுத்திருக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் எப்படி நம்ம சுண்ணாம்பாக மாற்றுறது அப்படின்னு பரபிரம்ம ரிஷியினுடைய பிரம்மஞான சூத்திர நூலில் சொல்லப்பட்ட வெகு அற்புதமான சிடிகை வேதை அப்படின்னு பேர் இதுக்கு. இப்போ அதை பார்க்கலாம். இந்த வெண்காரத்தை இப்போ நம்ம எப்படி சுண்ணாம்பாக்குறது அப்படின்றத பார்ப்போம்.
இது 350 கிராம் வெண்காரம் நிறுத்தி எடுத்திருக்குது. இது 300 ml வெடிப்பு ஜெயநீர் வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு புது மண் மடக்கு, இது புதுசு, இந்த மண் மடக்கை இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாதாரண நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ்லேயே இதை பண்ணிடலாம். பாருங்க, கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மண் மடக்கை அதில் போட்டுடணும். கொஞ்சம் லேசாக அது ஒரு செகண்ட், எப்பயுமே மண் மடக்குகள் போட்டு வேலை செய்யும்போது ஒரு 2 செகண்ட் விடணும். ஏன்னா அது வந்து அந்த மண் மடக்கு வந்து புதுசாக இருக்கிறதால அதில் ஈரச்சத்து இல்லாமல் இருந்தாலும் நமக்கு தெரியாது, இருந்தாலும் உள்ளே இருக்கும். லேசாக சூடாயிருச்சுன்னா அந்த ஈரச்சத்து போயிடும். இப்போ ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். இப்படி கை உள்ள லேசாக இப்படி படாமல் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த கையில் ஹீட், அந்த சூடு வர்றது தெரியும், வெப்பம் இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வெண்காரம் இதை போடலாம். இதை போட்டாச்சு. இப்போ வெண்காரம் முழுவதுமாக போட்டுட்டான். இதை போட்டு நல்லா இப்படி பரத்தி விட்டுறான் 4 பக்கமும். பாருங்கள், நான் போடுற வீடியோக்களில் கொஞ்சம் அந்த கேமரா நகர்ந்து நகர்ந்து போயிடும். ஏன்னா நம்ம ஒரே ஆள் தான் வேலையும் செஞ்சுக்கிட்டு வீடியோவும் எடுக்கிறதுனால கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தும் போது கொஞ்சம் கேமரா தள்ளி போயிடும். அது திரும்பி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதான் இப்படி நல்ல நல்ல வெண்காரத்தை இப்போ நம்ம 4 பக்கமும் சுற்றிட்டோம். இப்போ அடுப்பு வந்து ஃபுல்லாக எரியுது, முழுவதுமாக எரியுது. இப்போ இந்த வெடியுப்பு ஜெயநீரை இதில் ஊற்றுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். பாருங்கள், 200 ml தான் பிடிச்சிருக்குது. 300 ml எடுத்தேன், 200 ml அது வெண்காரம் முழுங்கிருச்சு, மூழ்கிருச்சு. அதில் தேவைப்பட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம், அதனால் ஒன்றும் தவறில்லை. இப்போ நம்ம அடுப்பு இந்த மாதிரி வச்சுருக்குறோம். இது வந்து அப்படியே அடுப்பு கொஞ்சம் நேரம் எரியணும். கொஞ்சம் நேரம் இப்படி எரிஞ்ச உடனேயும் அந்த வெண்காரம் வந்து பொறிஞ்சு மேலே வருது. அந்த தெரியுது பாருங்கள், ரொம்ப சீக்கிரம் ஆயிரும். இது பாருங்கள், பொறிஞ்சு மேலே வருது தெரியும், சத்தம் கேட்கும். இந்த மாதிரி அந்த வெண்காரத்தில் உள்ள வாயுத்தன்மை வெளியேறும். பாருங்க, இப்படி வரும். இப்போ நம்ம அடுப்பை வந்து குறைச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு குறைச்சிடணும். இந்த அளவில் தான் எரியணும் அடுப்பு. இந்த அளவில் எரிஞ்சால் தான் ரொம்ப பொங்காமல் வெளியில் வராமல் நமக்கு வந்து இந்த வெண்காரம் சுண்ணமாகும். இந்த வெண்கார சுண்ண முறை அதே மாதிரி படிகாரத்தையும் இதே மாதிரியே பண்ணிக்கலாம். இந்த படிகார சுண்ணத்தை எப்படி பண்ணுறது, வெண்கார சுண்ணத்தை எப்படி பண்ணுறது அப்படின்ற முறையை நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க முன்னாடி. இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம் வெடியு ஜெயநீர். நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ இந்த பரபிரம்ம ரிஷியனுடைய நூலில் வந்து இந்த மாதிரி முறைகளை நீ உலகத்துக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம இதை சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்குது. அன்றைக்கி வந்து நல்ல சீடர்கள் கிடைச்சாங்க, மாணாக்கர்கள் ரொம்ப சிறந்த மாணாக்கர்களாக இருந்தாங்க. அன்றைக்கி குரு சொல்கிறத தட்டாமல் குருவுக்கு வந்து தொண்டு செஞ்சு, குரு தொண்டே பெரும் தொண்டு அப்படின்னு செஞ்சுக்கிட்டு அந்த குருவுக்கிட்ட இருந்து அதெல்லாம் படித்தாங்க. இன்றைக்கி வந்து அப்படி மாணாக்கர்கள் யாரும் கிடைக்கல, அப்படி இல்லை. அப்படி யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்தால் கூட அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் தான் சரியாக இருக்குது. ஒழிய மருந்து செய்யும்போதே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க, மருந்து கெட்டுப்போனால் கூட அவங்களுக்கு தெரியறதில்ல. அதனுடைய ஒரு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியாததுனால தான் அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க. அது அவங்க குறை இல்லை, காலத்தின் தன்மை அது. அதனால் நம்ம தனியாகவே தான் செய்யணும். இதை நம்ம கருத்தாக செய்யணும். இதில் கருத்து ரொம்ப முக்கியம். இந்த வெண்கார சுண்ணம் படிகார சுண்ணம் ரெண்டும் என்னுடைய மாப்பிள்ளை தான் வந்து
செல்வ கணேஷ் அப்படின்னு பெரிய வைத்தியர் அவர், உலகம்பட்டின்ற ஊரில் சிவகங்கை மாவட்டத்தில் ஸ்ரீ போகர் சித்த மருத்துவ சாலை வச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல பெரிய சின்ன பையன்லேருந்து எனக்கு நம்ம கூடயே வளர்ந்த பையன் அவர், நிறைய மருந்துகள் ரொம்ப அருமையாக செய்வார் அவர். அவருடைய தம்பி ஒருத்தர் கருணாகரன்னு, அவர் வந்து இப்போ பிஎஸ்எம்எஸ் சித்த மருத்துவ டாக்டராக இருக்கார். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க எனக்கு. எப்படின்னா காலேஜ் படிக்கும்போது அந்த பையன் சின்ன மாப்பிள்ள என்ன பண்ணுவாருன்னா, காலேஜ் படிக்கும்போது நைட்டு 10 மணிக்கு கூப்பிடுவார். ஃபோனில் கூப்பிட்டு, மாமா ப்ராஜெக்ட் பண்ணணும், எனக்கு இன்னாரை பற்றி சொல்லுங்கள் அப்படிம்பாங்க, சிவபாக்கியரை பற்றி சொல்லுங்கள், போகரை பற்றி சொல்லுங்கள், இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள், அந்த காலத்து சித்த மருத்துவம் எப்படி உருவாச்சுன்றதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஏதாவது ஒரு டாப்பிக்கை கொடுத்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்கள், ஃபோன்லேயே சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள் பாரு. நான் வந்து காவல்துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்போ நான் ஸ்டேஷனில் இருப்பேன். உடனே சொல்லுங்கன்னா நம்ம வந்து எந்த நூலும் கையில் எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் நம்ம ஏற்கனவே என்னுடைய அனுபவம், படித்து வச்சுருந்த படிப்புகள் அந்த நேரத்தில் உதவிச்சு அவருக்கு ஒரு மணி நேரம் சொல்லுவேன், அவர் எழுதிக்கிடுவார். அந்த மாதிரி செஞ்சு படித்து பாஸ் பண்ணி டாக்டர் ஆகி நல்ல ஒரு பயிற்சியும் எடுத்து அனுபவம் பெற்று இன்றைக்கி ஒரு சிறந்த மருத்துவராக பல நோய்களை குணப்படுத்தக்கூடியவராக இருக்கார் அவர். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருந்திருக்கோம். அவருக்கு நிறைய நம்ம வந்து இதெல்லாம் வந்து இன்னும் கூட கேட்பார், இன்னும் கூட பல மருந்துகளை பற்றி நான் ஊருக்கு போனேன்னா கேட்பார். அது மாதிரி செல்வ கணேஷும் என் கூடவே இருந்து நிறைய செஞ்சுருக்காரு மருந்தெல்லாம். அதனால் அவங்க ரெண்டு பேரும்ல வந்து செல்வ கணேஷ் ரொம்பவும் விரும்பி கேட்டதால தான் அந்த படிகார சுண்ணம் வெண்கார சுண்ணம் ரெண்டையும் செடிகை வேதையில் பரபிரம் ரிஷி பிரம்மஞான சூத்திரத்தில் சொன்ன நூலில் உள்ள அந்த முறையை சொல்கிறேன். எல்லோரும் பார்த்து நல்லா பலனடைங்க. இது வந்து பலர் போடுவாங்க, நல்ல வைத்தியர்கள் எல்லாருமே சித்த மருத்துவர்களில் சாதாரணமாக வந்து யாரையும் குறைத்து இடப்பட முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுடைய அறிவு கேட்டின அளவுக்கு அவங்கெல்லாம் பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்க இன்னும் இந்த முறையான இன்னும் நிறைய நூல்கள் படிக்கணும். பரபிரம்மஷி சொல்கிறாரு ஏராளமான நூல்களை படிக்கணும் அப்படின்றார் அவர். அதனால் சும்மா ஒன்று ரெண்டு நூல்களை மட்டும் படிச்சுட்டு செய்யும்போது இந்த முறைகள் ரொம்ப சுருக்கமான முறைகள் தெரியாமல் போயிடும். வேற ஒன்றும் இல்லை, தவறெல்லாம் வராது. அந்த மாதிரி இல்லாமல் நிறைய நூல்களை படிக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக அந்த மருந்துகளை செய்யக்கூடிய முறைகளை நம்ம கற்றுக்கிறலாம். மூலிகைகள் கொண்டு வந்து அதை இடித்து சார் எடுத்து அதை வந்து கல்வத்தில் அரைச்சி வில்லை தட்டி காய வச்சு அதுக்கு மாட்டு எரு வேணும், அந்த எரு வேணும். இந்த மாதிரி மண் மடக்கில் வச்சு சீல மண் பண்ணி ஒட்டி அது குழி வச்சு புடம் போட்டு எடுத்து ஒரு புடம் நாலு புடம் மூணு புடம் இந்த மாதிரியெல்லாம் போடும்போது மருந்துகள் உயர்வாக தான் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு காரம் வராது. நீங்கள் எத்தனை புடம் வேணாலும் வெங்காரத்தை போட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காரமான சுண்ணமானது ஆகாது. இவ்வளவு கஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் சரியாக 3 மணி நேரத்துக்குள்ளேயே ரொம்ப கடுங்காரமான சுண்ணம் தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டோம், இப்போ பாருங்கள் இந்த வெண்காரம் வந்து சுத்தமாக கரைஞ்சி வச்சுங்க பாருங்கள். இந்த சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது, அதையும் உடச்சி விட்றலாம். இந்த வெடிப்பு ஜெயநீரில் இந்த வெண்காரம் கரைஞ்சிடும், தண்ணி மாதிரி கரைஞ்சிடும். இதுதான் அதனுடைய அற்புதமே. இந்த வெடிப்பு ஜெயநீர் இல்லை அப்படின்னா அந்த வெண்கார சுண்ணம், இந்த கடுமையான சுண்ணம், உப்பு சுண்ணத்துக்குரிய பயன்படுத்தக்கூடிய வெண்கார சுண்ணம் பண்ண முடியாது. தும்ப இலை அது மாதிரி நிறைய இலைகளில் வெண்காரம் சுண்ணமாகும். ஆடுதண்டாப்பாள இலை, ஆடாதோட இலை, குப்பமேனி இலை, அது மாதிரி வெண்காரம் பஸ்பமும் ஆகும், சுண்ணமும் ஆகும், நிறைய அது மாதிரி பண்ணலாம். ஆனால் இந்த காரத்தன்மை இருக்காது. வெண்காரம் அப்படின்னா ரொம்ப காரம்னு அர்த்தம். அது மாதிரி அந்த காரத்தன்மை இந்த அந்த மாதிரி மூலிகைகளில் போடும்போது கிடைக்காது. பஸ்பமாக இருக்கும், தழுக்கு இல்லாமல் இருக்கும், ஆனால் இது மாதிரியான ஒரு காரமான ஒரு சுண்ணம்ன்றது கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி காரமான வெண்கார சுண்ணம் எல்லா வேலைகளுக்கும் பயன்படுது. ரொம்ப அற்புதமான முறை, ரொம்ப ஈஸியாக எளிமையாக எல்லா வைத்தியர்களும் வீட்டிலேயே செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு முறை. இதை செஞ்சு எல்லோரும் பலனடைங்க. இப்போ இப்படியே வச்சுருக்கிறோம். இது 3 நாழிகை இப்படி வைன்றாங்க. ஒரு நாழிகைக்கு 24 நிமிடம், 20, 60, 72 நிமிஷம் இப்படி வைக்கணும். 3 நாழிகை இப்படி வச்சோம்னா இது வந்து வெந்து உருகி சுண்ணமாகுன்றாங்க. இப்போ பார்க்கலாம் எப்படி ஆகுது அப்படின்றத. இது கரையட்டும், கரைஞ்ச பின்னாடி ஒரு 3 ஜாமம் கழித்து இது எப்படி ஆகுதுன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ 1 நாழிகை முடிஞ்சு 1.5 நாழிகை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சு வெண்காரம்
பாருங்கள், பொங்கலை மேலே வரலை, இந்த அளவுக்கு தான் வந்திருக்குது, நல்லா கரைச்சி விட்டோம். இப்போ பாருங்கள் எந்த பக்குவத்துக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வெண்காரம் வந்து இப்போ வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும். மைதா மா பசை நம்ம காய்ச்சினோம்னா எப்படி வருமோ அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இப்போ இது சுண்ணாம்பாக போகுதுன்னு அர்த்தம். இப்போயும் ஆயிடுச்சு, இன்னும் பவுடர் ஆகணும். இப்போ வந்து பேஸ்ட்டு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள் நல்லா கிண்டி விடலாம், ஒன்றும் ஆகாது. நல்லா ஓரத்தில் பிடிக்காமல் நல்லா இப்படி சட்டியை நல்லா அப்படி வலித்து கிண்டலாம். சட்டியை எப்படி பார்த்தாலும் நம்ம உடைக்க தான் போகிறோம் அந்த சட்டியை. இது உடைக்காமல் எடுக்க முடியாது. வெண்காரம் வெண்காரம் சுண்ணமும் சீனிக்கார சுண்ணம் சீனிக்கார சுண்ணமும் சரி வெண்காரம் சுண்ணமும் சரி அந்த சட்டி வந்து அதோடு முடிஞ்சிடும். அது அடியில் அப்படி ஒட்டி வட்டு மாதிரி ஆயிரும். நல்ல கரெக்டான பக்குவமாக எடுத்தால் அப்படி ஓங்கி தட்டினோடனே அந்த சட்டி உடையும். ஆனால் வந்து ஒரு இட்லி மாதிரி அந்த சுண்ணாம்பு கட்டி அப்படியே வந்துடும். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த சுண்ணாம்பு வந்து சுண்ணாம்பு வரதுக்கு முன்னாடி சித்தர்கள் நூல் நிறைய படிச்சிருப்பீங்க, நீங்கள்லாம் பெரிய வைத்தியர்கள் தான். அதில் எல்லார சித்தர்கள் நூல்லையும் போட்டிருப்பாங்க இந்த சுண்ணாம்பு எப்படி ஆகும்னு ஒரு வரி சொல்லியிருப்பாங்க. வெந்துருகி சுண்ணமாகும் அப்படின்னு ஒரு வரி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி சுழன்று உருகி சுண்ணமாகும்னு போட்டிருப்பாங்க. இதுதான் சுழன்று உருகிறது. இப்போ பாருங்கள் சுழன்று உருகி இருக்குது. இப்படி தட்டினோம்னா கரண்டியில் ஒன்றுமே ஒட்டாது. பாருங்கள் இது பசை மாதிரி வராது. இது வந்து சுண்ணாம்பு ஆயிடுச்சு. இப்போ இந்த கரண்டியில் நம்ம வந்து வலிக்கிறோம், அதில் எதுவுமே ஒட்டலை பாருங்கள். நல்லா அப்படி தட்டினோம்னா விழுந்துடும், எல்லாம் பவுடர் மாதிரி அப்படியே விழுந்துடும் கீழே. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த வெண்காரத்தின் இயற்கை குணம் பொங்குறது. அதை வந்து வெடிப்பு இழுத்து பிடிச்சிருக்குது. இப்போ இந்த வெடிப்பின் தன்மை, வெடிப்பு ஜெயநீரோட தன்மையை தான் ரொம்ப அருமையான ஜெயநீர் இது. இது செய்கிறதுக்கு உங்களுக்கு முறை சொல்லியிருக்கிறேன், முதவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். இந்த வெடிப்பு ஜெயநீர் ரொம்ப அற்புதமான முறை. அதுக்கு ஒரு வீடியோவே தனியாக போடுறேன் நான், செய்கிறது எப்படின்னு முறைப்படி செய்யுங்க. நீங்கள் பாருங்கள் சுத்தமாக ஒன்றுமே இருக்காது கரண்டியில். இப்போ நம்ம கரண்டியில் க்ளீனாக இருக்கும். இப்போ அது பாட்டுக்கு வெந்து உருகும், சுழன்று சுழன்று வெந்து வெந்து உருகிறோம். இப்போ கடைசியில் பார்த்தோம்னா இந்த மாதிரி கொப்பளங்கள்லாம் வந்து நின்று வெறும் பவுடர் ஆயிரும், வெறும் பவுடராக மாறிடும். நான் 300 ml கொண்டு வந்தேன் வெடிப்பு ஜெயநீர். அதில் 250 ml போக ஒரு 50 ml மிச்சம் இருக்குது, அவ்வளோதான். 350 g வெண்காரத்துக்கு 250 ml வெடிப்பு ஜெயநீர் இருந்தால் போதும், சுண்ணமாயிரும். இப்போ அதில் பரபிரம்ம ரிஷி நூலில் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. அந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும். அது பார்த்தோம்னா இதே மாதிரி நீங்கள் சீனிக்கார சுண்ணத்தையும் பண்ணிக்கங்க, சிடிகை வேதையில் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 27 நட்சத்திர முப்பூக்களில் வரக்கூடிய வெண்கார சுண்ணம்னு வரக்கூடிய இடங்களில் இந்த சுண்ணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது நல்ல காரமான சுண்ணம், ரொம்ப அருமையான சுண்ணம்ன்றாரு. அதனால் இதை வந்து நீங்கள் எல்லோரும் செஞ்சுக்கோங்க. இப்போ திருப்பி இது பவுடர் ஆன உடனேயும் நம்ம இந்த வெண்கார சுண்ணம் ஆயிருச்சா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொடியாயிருச்சு வெண்காரம். முதல்ல அந்த ஒரு மைதாமா பசை மாதிரி வந்துச்சு, இப்போ அது நல்லா வெந்து உருகி சுண்ணம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஒன்றும் கரண்டியில் எதுவும் ஒட்டாது, அந்த அளவுக்கு சுண்ணம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சுண்ணம் 3 நாழிகைக்கும் கொஞ்சம் கூட ஆகிருக்குது. அது கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம எரிப்பு திட்டத்தினால கொஞ்சம் கூட ஆகும். 3 நாழிகை இவர் சொல்லியிருக்கிறாரு, நமக்கு ஒரு 3.5 நாழிகை வந்திருக்குது. அதனால் ஒன்றும் தவறில்லை, இன்னொரு 1.5 நாழிகை கூட வைக்கலாம், நல்லா சுண்ணம்பாகும். அது இன்னுமே வந்து எந்த மாற்றமும் ஆகாது, இதில் மறுபடியும் உருகாது பொங்காது எதுவுமே ஆகாது. இது அப்படியே சுண்ணாம்பு சுண்ணாம்பு தான். நீ எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த காரத்தன்மை குறையாமல் இருக்கும். சுண்ணங்களுக்கு பொதுவாக 500 வருடங்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது இனிமேல் சுண்ணாம்புலேருந்து வேறு மாற்றங்கள் செய்ய முடியாதுங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த சுண்ணாம்பு வந்து சரியான சுண்ணாம்பாக காரமான சுண்ணாம்பாக ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நமக்கு எப்பயும் போல் சித்தர்கள் சொன்ன முறைப்படி மஞ்சள் அதை கரைச்சி வச்சுருக்கிறோம். இப்போ இதில் ஒரு 1 ஆணு அளவு இவ்வளோதான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள் இதை வந்து இப்போ போட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு காரமான வெண்கார சுண்ணம் கிடைக்குது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். நம்ம நல்ல ஒரு தூசி இல்லாமல் இருக்கணும். இதில் ஏதோ ஒரு சின்ன தூசி இருக்குது.
இப்போ எடுப்போம். இப்போ இந்த வெண்கார சுண்ணம் இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன், ரொம்ப குறைந்த அளவில் தான் எடுக்கிறேன். பாருங்கள் இத்தனை உண்டு எடுத்துருக்கேன். இதை இந்த மஞ்சளில் இப்போ நம்ம போட போகிறோம். இது பாருங்கள் போட்ட உடனே எப்படி மாறுது பாருங்கள். நான் இன்னும் கலக்கவே இல்லை, கரண்டியில் இருந்தால் தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும் எந்த நேரத்தில் மாறி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் ரொம்ப ரெட் கலர் ஆயிரும், அதாவது கருண் சிவப்பு ரத்தமாக மாறுற மாதிரி மாறிடும். அவ்வளவு காரத்தன்மை உள்ளது இந்த வெண்கார சுண்ணம். பார்த்தீங்களா எப்படி மாறி இருக்குன்னு. அற்புதமான முறை, பரபிரம ரிஷியினுடைய பிரம்மஞான சூத்திரத்தில் இருக்கக்கூடிய சிட்டிகை வேலை முறை. பாருங்கள் ஜம்மு எவ்வளவு ஒரு காரமான சுண்ணம்பு ஆயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி இனி ஒரு ஒரு கால் மணி நேரம் அப்படியே எரித்து இதை இறக்கி வச்சு சூடு ஆறின பின்னாடி இந்த சட்டியை உடச்சி உள்ளே இருக்கிற சுண்ணாம்பு எடுத்து பத்திரப்படுத்திக்கிறனும். எல்லோரும் இது மாதிரி செய்து பலனடையும்போது கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். என்னுடைய குருவான மகாவதார் பாபாஜி மகாராஜ் அவர்கள் கருணையாலும், உலகத்தில் உள்ள அத்தனை சித்தர்களின் முனிவர்கள் ரிஷிகள் சாதுக்கள் சன்னியாசிகள் அனைவரின் கருணையும், இந்த பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தை செய்பவர்களுக்கும், இதை பற்றி ஆராய்ச்சி செய்பவர்களுக்கும், மற்றும் இதன் மீது நாட்டம் கொண்டவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய கருணை கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று இந்த காணொலியை முடிக்கிறேன். இந்த காணொலியை கண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ இந்த வெண்கார சுண்ணம் நல்லபடியாக முடிஞ்சு ஒரு மூணு மணி நேரம் சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து எடுக்க போகிறோம். சரியான ஒரு பருவத்தில் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அனுபவத்தில் தான் அது வரும். சரியான அனுபவத்தில் சரியான பருவத்தில் எடுத்தோம்னு சொன்னால் சட்டி உடைக்க தேவையில்லை, அப்படியே வந்துடும். கவுத்தம்னா அப்படி இட்லி மாதிரி வந்துடும். ஒருவேளை அப்படி வரலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சுத்தியல் வச்சு சட்டியில் உடச்சி தான் எடுக்கணும். அது எப்படி வருதா இல்லையான்றதை இப்போ பார்த்துடலாம். இன்னும் லேசாக இருக்குது சூடு. இப்போ பார்த்தோம்னா நமக்கு தெரியும், முதல்ல அந்த மேலே இருக்கிற பவுடர்லாம் கீழே கொட்டிட்டு அப்புறம் அது வரலைன்னா உடச்சிக்கிடலாம். அருமையாக வந்துருக்குது பாருங்கள் பாருங்கள். சட்டியில் ஒன்றும் இல்லை, சும்மா லேசாக தான் ஒட்டியிருக்குது. அதை வந்து சுரண்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சட்டியை உடைக்க தேவையில்லாமல் நல்ல கரெக்டான பருவத்தில் எடுத்ததுனால அருமையாக சுண்ணமாயிருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே இட்லி மாதிரி வந்துருச்சு. தனியாக இந்த தனி சுண்ணம், இது பொடி, இதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறலாம். இது நல்லா காற்று போகாமல் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை மூடி வச்சிட்டோம்னு சொன்னால் அப்படியே இருக்கும். ஒரு 15 நாள் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடியதெல்லாம் என்ன ஆகும்னா அப்படியே தானாகவே சுண்ணமாயிரும் மடங்கி. பார்க்குறதுக்கு இப்போ கெட்டியாக தெரியும், இதெல்லாம் தானாகவே மடங்கி என்ன ஆகும்னா அப்படியே சுண்ணாம்பாயி அப்படியே சுண்ணமாயிரும், அப்படியே பொடி பொடியாக அப்படியே நொறுங்கி போயிடும். இதுதான் வெண்கார சுண்ணம் செய்முறை. இப்படி தான் வரும் பாருங்கள், எப்படி அழகாக கட்டியாட்டம் முழுவதுமாக வெந்து அந்த சட்டியில் ஒட்டாமல் அப்படியே இட்லி மாதிரி வந்திருக்குது. பார்த்துங்க, இது மாதிரி அனைவரும் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.